கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அடைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள் அத்தியாயம் 7 பக்கம் 39 தலைப்பு அப்போஸ்தலராகிய யோவான் 1:36-39 வசனங்கள். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர், வந்து பாருங்கள் என்றார். அப்போஸ்தலர் யாக்கோப்பின் இளைய சகோதரரே அப்போஸ்தலராகிய யோவான் ஆவார். உண்மையில் இயேசுவின் அப்போஸ்தலர்களிலேயே யோவான் மிகவும் இளையவர். யோவான் மிகவும் தாழ்மையானவர். தன்னுடைய சுவிசேஷத்தில் தன்னை பற்றி கூறும்பொழுதெல்லாம் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் என்றே தன்னை குறிப்பிடுகிறார். நான்தான் இதை செய்தேன் என்றோ, நான் அதை செய்தேன் அதனால் இயேசு என்னில் மிகவும் அன்பு கூறுகிறார் என்றோ துணிச்சலாய் கூற விரும்பினதில்லை. ஆதலால் யோவான் தன்னை பற்றி கூறும் பொழுதெல்லாம் இயேசுவின் சிறந்த அன்பையே எப்பொழுதும் சிறப்பித்து காண்பித்துள்ளார். மேலும் அதனால் தனக்கான முக்கியத்துவத்தையும் குறைத்து கொண்டார். யோவான் 13:23 வசனம், 19:26, 20:2 வசனம் மற்றும் 21:7-20 வசனங்கள். ரீப்ரின் நம்பர் 41:15. யோவானுடைய சகோதரன் யாக்கோப்பை பற்றிய முந்தைய அதிகாரத்திலேயே யோவானை பற்றியும் அதிகம் கூறப்பட்டாயிற்று. அவரின் தாயாரான சலோமி இயேசுவினுடைய தாயாருக்கு சகோதரி ஆவார். இதனால் யோவானும் யாக்கோப்பும் இயேசுவிற்கு சித்தி மகன்கள் ஆவர். மேலும் வெற்றிகரமான மீனவரான செபுதேயுவின் மகன்கள்தான் யோவானும் யாக்கோப்பும் என்ற கூற்றும் கூறப்பட்டிருந்தது. பாரம்பரிய கூற்றின்படி அவர்களின் குடும்பம் செல்வ செழிப்பானது என்றும், தொடர்புகள் பல பெற்றிருந்தனர் என்றும், அதனால் அந்நாளில் சமூகத்திலும் மத தலைவர்களிடத்திலும் செல்வாக்கு பெற்றிருந்தனர் என்றும் கூறப்படுகின்றது. இயேசுவின் ஞானஸ்நானம் மற்றும் 40 நாட்கள் அவர் வனாந்தரத்தில் தனியாக இருந்ததற்கு பிற்பாடு யோவான் ஸ்நானன் யூதர்களுக்கு மனந்திரும்பதலை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது இயேசு அவ்விடமாய் கடந்து போனார். இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானன் உரக்க கூறினார். யோவான் ஸ்நானனின் சீஷரான செபுதேயுவின் குமாரனாகிய யோவானும் அந்திரேயாவும் உடனடியாக இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அப்போது இயேசு திரும்பி அவர்கள் அவரை அமைதலாய் பின்தொடர்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அதை அவர்களுக்கு காட்டினார். பிறகு அவர்கள் அன்றைய தினத்திலிருந்து அவரிடத்தில் தங்கி அவரை அறிய தொடங்கினார்கள். யோவானின் இந்த உண்மையுள்ள கற்கும் ஆவியானது இயேசுவுக்கு சிறந்த பாக்கியமாய் அமைந்தது. அப்போஸ்தலர் பேதுரு மற்றும் யோவானின் சகோதரனான யாக்கோப்பை போல யோவானும் இயேசுவின் அன்பான மற்றும் நெருங்கிய தோழரானார். இயேசுவின் அன்பான சீஷன் என யோவான் பேர் பெற்றிருந்தாலும், சமாரியர்களை கடிந்து கொள்ள வகை தேடின போது அவரும் அவரின் சகோதரன் யாக்கோப்பும் இடிமுழக்க மக்கள் என்னும் மறுநாமம் பெற்றனர். மார்க் 3:17 வசனம், லூக்கா 9:54-55 வசனங்கள், ரீப்ரிண்ட் நம்பர் 10:41. சமாரியர்கள் பற்றின இந்த சம்பவத்தோடு மார்க் 9:38-40 வசனங்கள் யோவானின் உறுதியான ஆவியை ஊர்ஜிதம் செய்கிறது. பிறகு இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிற ஒரு மனுஷனுக்கு எதிராக கர்த்தரிடத்தில் தைரியமாய் யோவான் பேசினார். அவனை தடுக்க வேண்டாம்,
என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்று கூறி இயேசு அவனை சரி செய்தார். வேறு வகையில் கூற வேண்டுமெனில், நம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தரின் ஆவி பெற்றுள்ளேன் என கூறும் அனைவரிடத்திலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே. ரீப்ரிண்ட் நம்பர் 37-47. தன் ஆண்டவரின் மீது தீரா அன்பும் அவரை பிரியப்படுத்த பேராவலும் கொண்டிருந்ததால் இந்த பாடத்தை யோவான் வெகு விரைவில் கற்றுக்கொண்டார். இந்நிகழ்வும் மற்ற அனைத்து நிகழ்வுகளும் தம்முடைய அப்போஸ்தலனாகிய யோவானில் இயேசு கொண்டிருந்த விசேஷமான அன்பு மற்றும் நம்பிக்கையை காண்பித்தது. பேதுரு மற்றும் யாக்கோப்போடு யோவானும் எவ்விரவின் மகளை எழுப்பியதற்கும் மறுரூப காட்சிக்கும் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு அடைந்த மனவேதனைக்கும் சாட்சியாய் இருந்தனர். முந்தைய அத்தியாயங்களில் குறிப்பிட்டது போல இந்த மிக முக்கிய நிகழ்வுகளுக்கு இம்மூன்று அப்போஸ்தலர்கள் மாத்திரமே சாட்சிகளாயினர். இந்த விசேஷமான நட்புக்கு மற்றொரு ஆதாரம் யாதெனில், இயேசு பேதுருவையும் யோவானையும் தனக்காகவும் 12 அப்போஸ்தலர்களுக்காகவும் பஸ்காவை ஆயத்தப்படுத்துவதற்காக அனுப்பின காரியமே ஆகும். இதன் மூலமாக லூக்கா 22:8-13 கூறப்பட்டுள்ளது போல் மற்றொரு அற்புதத்தை அவர்கள் காண நேரிட்டது. இயேசு அவர்களிடத்தில், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். அவன் உங்களுக்கு ஒரு அறையை காண்பிப்பான். அங்கே நாம் அனைவரும் பஸ்காவை புசிக்கலாம் என்றார். இது வழக்கத்திற்கு மாறானது. ஏனென்றால் சாதாரணமாக ஸ்திரீகளே தங்கள் தலைகளின் மீது தண்ணீர் குடம் சுமந்து வருவர். மாறாக ஆண்கள் இல்லை. நிகழ்ந்த அற்புதம் என்னவெனில், சரியான நேரத்தில் ஒரு மனுஷன் தன் தலையின் மீது தண்ணீர் குடம் சுமந்து வருவான் என்பதை இயேசு முன்னறிந்ததே. இயேசுவினால் மிகவும் அன்பு கூறப்பட்ட சீஷன் யோவானாக இருந்தாலும் இயேசுவின் மிகவும் சோதனையான வேளையிலே மற்ற அப்போஸ்தலர்களைப் போலவே இவரும் ஐயமுற்று குழம்பி போக நேரிற்று. கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை மத தலைவர்கள் கைது செய்த போது யோவான் அவருக்கு துணையாக அங்கு இருக்கவில்லை. மத்தேயு 26:56. சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். இது ஆதரவற்ற நிலையின் வெளிப்பாடாய் இருக்கக்கூடும். ஏனெனில் அந்த நொடி வரை எல்லா தீங்கிற்கும் இயேசு தப்பியிருந்தார். இந்த வேலையை பற்றி இயேசு அவர்களை முன்பே எச்சரித்திருந்தார். ஆனாலும் இயேசுவின் மரணத்தை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல்களுக்கு அவர்கள் ஆயத்தமாய் இருக்கவில்லை. இயேசுவை விட்டு சென்ற சில நாழிகைகளிலேயே யோவான் தன் தைரியத்தை மீட்டெடுத்தார். மத ஆட்சியாளர்களிடத்தில் தான் பெற்றிருந்த அறிமுகங்களின் மூலமாய் எவ்வாறு பிரதான ஆசாரியனான காய்பாவின் அரண்மனைக்குள் பிரவேசித்தார் என்பதை பற்றி வேதாகமம் காட்டுகிறது. யோவானும் பேதுருவும் பிரதான ஆசாரியனின் அரண்மனை முற்றத்தில் இருக்க அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அங்குதான் பேதுரு 3 முறை கர்த்தரை மறுதலித்தார். யோவான் 18:13-15. இப்படிப்பட்ட தருணத்தில் தன்னுடைய கர்த்தருக்காய் யோவானின் இருதயம் எவ்வளவு துயருற்றிருக்கும். தீவிரமாய் அவர் தமது எஜமானை விடுவிக்க விரும்பி இருக்கக்கூடும். கனமான சிலுவையை சுமந்து சென்று கொண்டிருந்த இயேசுவின் பயணத்தின் நிகழ்வுகளை யோவான் தூரத்திலிருந்து கண்டிருக்கக்கூடும். பிறகு யோவான் உதவியற்று தன் எஜமானின் சிலுவையின் கீழ் நிற்கும் பொழுது இயேசு தம் தாய் மரியாளிடத்தில், ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்று கூறியதை கேட்டிருப்பார். யோவான் 19:25-27. தம்முடைய உண்மையுள்ள அப்போஸ்தலனை இயேசு மிகவும் நம்பினதினால் தம் தாயை பார்த்து கொள்ளுமாறு யோவானிடத்தில் கேட்டுக்கொண்டார். மரியாளிடத்தில் அவருடைய சித்தி மகனான யோவான் கொண்டிருந்த விசேஷ கவனிப்பையும் அக்கறையையும் இயேசு தம் வாழ்நாட்களில் கவனித்திருந்திருப்பார். மேலும் யோவான் மீது இயேசு கொண்டிருந்த மாபெரும் அன்பு மற்றும் நம்பிக்கையை மரியாளும் அறிந்திருக்கக்கூடும். ஆதலால்
ரணம் மிகுந்த குருசின் முன்பாக அவளை அரவணைத்தவாறு அவளோடு அழுது கொண்டிருந்த யோவான் மரியாளுக்கு ஓர் ஆறுதலாய் இருந்திருக்க கூடும். இயேசுவை கல்லறையில் வைத்த பிற்பாடு மகதலனா மரியாள் பேதுரு மற்றும் யோவானிடத்தில் வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருப்பதை கூறினாள். அப்பொழுது தாங்களே அதை காண இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்த்திலும் யோவான் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்தார். கல்லறைக்குள்ளே சீலைகள் மாத்திரம் கிடக்கிறதையும் இயேசுவின் சரீரம் அங்கு இல்லை என்பதையும் இருவரும் கண்டனர். இயேசு உயிர்த்தெழுப்பப்பட்டார் என்பதை அவர்கள் பிறகு அறிந்து கொண்டார்கள். யோவான் 20:1-8 ஆன போதிலும் ஏன் இயேசு பாடுபட்டு மரித்தார் என்பதை இன்னும் அவர்களும் மற்ற அப்போஸ்தலர்களும் அறியாதிருந்தனர். இயேசு மரித்ததினால் அவர்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தினால் யோவான் மற்றும் மற்ற அப்போஸ்தலர்கள் தங்களது பல்வேறு பழைய தொழிலுக்கே திரும்பி போயினர். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு ஒரு நாள் விடியற்கால வேளையில் அப்போஸ்தலராகிய யோவான், பேதுரு, யாக்கோப்பு, தோமா, நாத்தானியேல் மற்றும் வேறு இரண்டு பேரும் இரா முழுவதும் மீன் பிடித்தும் ஒன்றும் அகப்படாமல் கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். கரைக்கு நெருங்குகையில் ஒரு மனிதர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று கூறுவதை கேட்டார்கள். அப்படியே அவர்களும் போட்டனர். திரளான மீன்கள் அவர்களுக்கு அகப்பட்டது. எந்நேரமும் யோவானின் இருதயம் இயேசுவிற்கு மிக நெருங்கினதாய் இருந்ததினால் அவரால் கரையில் நிற்கும் மனிதர் இயேசுதான் என்பதை சரியாய் கூற முடிந்தது. இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். யோவான் 21:2-7. இது கிறிஸ்தவருக்கு நல்ல உதாரணம். ஏனென்றால் நாம் கர்த்தருக்கு நெருக்கமாக வாழ்ந்து வந்தால் அவர் நம்மை அழைப்பதையும் நமது ஜீவியத்திற்கான அறிவுரைகளை அவர் கொடுப்பதையும் நாம் அடையாளம் கண்டு கொள்ளுவோம். இவ்வாறாக பல சந்தர்ப்பங்களில் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக ஆன பிற்பாடு அப்போஸ்தலர்கள் பெந்தகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியை பெற ஆயத்தமாய் இருந்தனர். பெந்தகோஸ்தே நாளின் அற்புதம் நிகழ்ந்த போது மற்ற அப்போஸ்தலர்களோடு யோவானும் அங்கு இருந்தார். அப்போஸ்தலர் 2:5-7. முதன் முதலாக ஆவியின் வரங்கள் பயன்படுத்தப்பட்ட நிகழ்வுகளில் ஒன்றான பேதுரு மற்றும் யோவான் முடவன் ஒருவனை சொஸ்தப்படுத்தினது அப்போஸ்தலர் 3:1-10 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த அற்புதம் யோவானுக்கும் பேதுருவுக்கும் இரு முக்கிய பாடங்களை கற்றுக் கொடுத்தது. முதலாவது, தங்கள் கர்த்தரை பற்றியும் அவரின் வருங்கால திரும்ப கொடுத்தலின் விஷயங்களை பற்றியும் மற்றவர்களுக்கு சாட்சி பகர ஒரு வாய்ப்பாக குணமாக்கும் வரம் இருந்ததை அவர்கள் கற்றுக்கொண்டனர். அப்போஸ்தலர் 3:11-26. இரண்டாவது, சத்தியத்திற்கு சாட்சி பகர்வதினால் தங்கள் எஜமானோடு தாங்களும் பாடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர். முடவனை குணமாக்கியதால் அவர்கள் மத ஆட்சியாளர்கள் மூலமாய் துன்புறுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆனால் அந்த முடவனோ நடந்த அனுபவத்தின் உற்சாகத்தினால் கர்த்தரின் ஊழியக்காரருக்காய் அவர்களோடு சிறைக்கு சென்று தன்னுடைய ஆதரவையும் காண்பித்தான். அவர்களின் சிறையிருப்பினால் அவர்கள் மனமுடைந்து போயிருக்கலாம். மாறாக வரப்போகும் ராஜ்யத்தின் நற்செய்தியை பிரசங்கிக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாகவே இதை அவர்கள் பார்த்தனர். அம்மூவரும் மத தலைவர்களுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட போது சத்தியத்திற்காக பேதுருவும் யோவானும் தைரியமாய் பேசினார்கள். அப்போஸ்தலர் 4:1-21. நம்மை சோதிக்கும் அனைத்து அனுபவங்களையும் இந்த விதமாகவே நாம் அனைவரும் பார்க்க வேண்டும். அதாவது, தேவனுடைய நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர கிடைத்த ஒரு வாய்ப்பாக காண வேண்டும். கிறிஸ்துவுக்காக சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் யோவான் யூதேயாவில் இயேசுவின் தாயாரை கவனித்துக் கொண்டும் பிரசங்கித்துக் கொண்டும் வாழ்ந்து வந்தார். கிறிஸ்துவின் நாமத்திற்கு